Kailash and Pallavi. What is this? Ballu 30 marks vaangi fail aayta miss. So, ennoda marks la endo 20 kodutha. Naanu or 20 marks kodutha miss. Mark enna lunch box ah? Abdila share panna mudiyadhu. Irukravanga illadhavangalukku kodukonumnu social studies la solli kuduthaangale. Moreover, nam school oda motto enna Kailash? Sharing is caring. Romba buddhisthalithanama pesuradha nenappa. இப்படி நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். ஓ, அப்படியா? அப்ப ஃப்ரெண்ட்ஸா லட்சணமா பனிஷ்மெண்ட் ஷேர் பண்ணு. உலகமே லைக் ஷேர்னு இருக்கிற இந்த இன்டர்நெட் யுகத்துல அன்பை மட்டும் ஷேர் பண்ற இந்த மூணு பேரையும் லைக் பண்ணாம இருக்க முடியுமா? கைலாஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களா ஓயாம உழைச்சிட்டு இருக்க அவன் பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன். அவங்க அம்மா அப்பா உலகம் பூரா ப்ராஜெக்ட் டெலிவரின்னு சதா வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ எதேச்சியா ஒன்னா இருந்த சமயம் உருவான பிள்ளை. சுருக்கமா இவன் ஒரு ஆக்சிடென்ட். சுவாமிநாதன் கைலாஷோட அப்பா. அவர் கைலாஷோட பயாலஜிக்கல் ஃபாதர். ஆனா உண்மையான அப்பா என்ன கைலாஷ் கேக்குறதெல்லாம் அமேசான்ல இருந்து தான் கிடைக்குது. அப்பா 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 என் டீம் பிரவீனா பையனோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு நான் அப்ரூவ் பண்ண லீவ் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அவங்க பையனுக்கு நம்ம கைலாஷ் வயசு தான் இருக்கும். நாம தான் இதெல்லாம் பண்றது இல்லை. டெட்லைன் அடுத்த வாரம். அவ்வளவுக்கு உங்க டீம்ல யாருக்கும் சிஸ்டமும் தெரியாது, அறிவும் கிடையாது. சின்ன பையம்மா, மனசு கஷ்டப்படாத. தி இமோஷன் பிளாக்மெயிலாம் வேண்டாம். நான் அப்படி சொல்லமா? நோ மீன்ஸ் நோ அண்ட் யூ நோ இட். அப்பா அடுத்த சாட்டர்டே எப்படியாவது லீவ் போடுங்க. வில் கோ சம்வேர். மெதுவா பேசுற, ஏண்டா கத்துற? பாட்டு பாடிக்கிட்டே அரை மணி நேரம் குளிக்கிறது என்ன பழக்கம் அது? பல்லவி சிங்காரவேல நீ தேவா அருள் சீராடும் மார்போடுவா. பல்லவி நல்லா பாடுறதுனால ஸ்கூலே இவ்வளோ பாடுகின்னு பாராட்டினாலும் வீட்டில் இவருக்கு கிடைச்ச பேரு வாயாடி. நல்லா வாயை துறங்க. நாள் பூரா எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் வாயை தரங்க அப்படின்னு கட்டில இருக்கிற இந்த ரெண்டு டாக்டர்ஸும் கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு கெஞ்சிருது பல்லவி கிட்ட தான். கார்த்திக் நீ ஹெட்ஃபோன்ஸ் கொடுடா. நான் எடுக்கல, ஆண்ட்ராய்ட் டாக்டர் கிட்ட கேளு. ஒரு நாள் ஹெட்ஃபோன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் குறைஞ்சிட. அதே லாஜிக் தான். ஒரு மார்க் சயின்ஸில் போனதுனால ஒன்றும் குறைஞ்சிடாது. எப்படி பேசுகிற பார்த்தல இவளோட வாய்க்கு வக்கீல் தான் ஆவான்னு அவன் செய்ய நினைக்கிற பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில சாத்தியமே இல்லை. சதா கற்பனை உலகத்துல வாழற பையன். அதனால நடந்தது நிஜமா இல்ல கனவான்னு கூட சமயத்துல அவனுக்கு குழப்பம் தான் வரும். ஏ கோடனவ சப்னா திக்கியா மா பண்டி ஒண்ணு கடிச்சுட்டாமா. மா கிளாஸுக்கு முன்னாடி லைட்டா சாப்பிட்டு போனது மாஸ்டர் சொன்னாருமா. உன் மாஸ்டர் கிடக்கண்டா ஒல்லி பிச்சா. தூக்கத்துவர பசித்து அப்படின்னு சொல்லிருக்கிற திருவள்ளுவர். அப்படின்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது சிரிச்சப்புறம் பசிச்சாதான் சாப்பிடணும், அதுவும் அளவோட. புரியுதா? பையன் சூப்பர் ஹீரோ ஃபேன்னா அப்பா தமிழ் இலக்கிய ஃபேன். அதுலயும் திருவள்ளுவர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் தாடியோ டர்பனோ கிடையாது, தமிழ். 120 ஏக்கர், 13 பிளாக், 264 வீடுன்னு பிரம்மாண்டமா கட்டியிருக்கிற ஹீரானந்தானி அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு தனி உலகம். அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸோட சின்ன சின்ன சிக்கல்களை சீக்கிரமா தீர்த்து வைக்கிற சர்வரோக நிவாரணி ரமணா.
ரமணா உனக்கு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்னடா சிங்கப்பூர்ல இருந்து காலேஜ்? நம்ம ஏ பிளாக் 151 தான்ப்பா. நாளைக்கு ரெண்டுக்கு வீடு பார்க்க கால் வராங்கம்மா. ஃபோன் தாடா எனது, ஆனால் வர்ற கால் ஃபுல்லாக உனக்கு தான் வருது. நான் வேணா செகண்ட்ஸில் ஒரு ஃபோன் வாங்கி தரட்டா? நான் புது மாடல் ஃபோனே பார்த்து வச்சுட்டேன், காசை சேர்த்துட்ருக்கேன். ஏ சைக்கிள் எடுக்காதடா, ஏற்கனவே காற்று நிற்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் நேற்றாக டீ போ மாற்றிட்டம்மா. சரி சரி, சாப்பாட்டுக்கு வந்துடு. ஓகே. பாண்டிச்சேரி அவுட்டிங்டா, ஸோ நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல நானும் கார்த்திக்கும் இப்பவே அவுட்டு. சரிடா, ஹாப்பி வீக்கெண்ட். பைடா. Alexa, what is Swaminathan and Shyamala's last appointment today? Technical meeting at 8 p.m. Alexa, what did you say to me? Sorry, I can't understand you. I'm going to get you. I'm going to அம்மா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன வேணும்? ஒரு பிரதர், உனக்கு ஜெராக்ஸ் மிஷின். அப்பா, பிரதர், தம்பி, பாப்பா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தம்பி தாங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கும் வேணும். அம்மா, அதுக்கு நிறைய பூஜை எல்லாம் பண்ணணும்டா. சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும், தம்பி பாப்பா பத்துக்கிறதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இந்தியாவில் அதுதான்ப்பா ஈஸியஸ் ப்ராசஸ். சும்மா ரீல் விடாதீங்கப்பா. அடுத்த வாரம் டூர் போகும்போது அம்மா கூட போய் இருங்க. மேக் பேபி. குழந்தைங்க எப்படி பிறக்குதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. எல்லாம் இதுங்களை சொல்லணும். இந்த பார் கைலாஷ் நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு புரியாது. போன வாரம் சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு ஹெல்ப் கேட்ட போய் எல்லாத்துக்கும் ஹெல்ப் கேட்காத. நீ இப்போ பெரியவன் ஆயிட்டேன்னு சொல்லிங்களே இல்லையா? ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சின்ன பையனா பெரிய பையனா? டேய், ஆக்சுவலி அவன் சொல்றது இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஐ ஹவ் டூ ஆன்சைட் ப்ராஜெக்ட். ஐம் அப் ஃபார் அ ப்ரொமோஷன், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். இப்போ போய் வைத்திய சாட்சி நிற்க முடியாது, லீவும் எடுக்க முடியாது. டாக்டர் விசிட், டைப்பர் சேஞ்சிங், வேக்சினேஷன், இது ஒன்றுத்துக்கும் திராணி இல்லை. ஸோ ப்ளீஸ். இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு மேக்சினில் படித்தேன், ஒரு தம்பி தங்கச்சியோடு வளர்ற ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக போஷாக்க சந்தோஷமாக வளரும்னு சொல்லி. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ சிச்சுவேஷன். என்ன யுவர் சுச்சுவேஷன்? அவர் சுச்சுவேஷன் சொல்லுங்கள். ப்ராப்ளம்னு வந்துட்டால் எல்லாம் என் சைடில் தள்ளிட்டு நான் ஈஸாக ஒதுக்கி விடுது. என் தம்பி அப்போவே சொன்னான். ஓகே, தம்பி வேண்டாம். தம்பி மாதிரி நோ வே. வீட்டில் நாயெல்லாம் வச்சுக்க முடியாது. அது மூத்திரம் போகும், பாட்டி போகும், அசிங்கப்படுத்தும். யார் பார்த்துக்கிறது? நான் பார்த்துக்கிறேன். கிழிப்ப. உனக்கு கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஒரு ரூம் எப்படி வச்சிருக்கேன்னு பாரு.
ரொம்ப ஈஸி. வாக்கிங் டெய்லி போகணும், டாக் சலூன் 2 மாதத்துக்கு 1 தடவை, மெடிக்கல் செக்அப் 6 மாதத்துக்கு 1 தடவை, வேக்சினேஷன் 1 வருஷத்துக்கு 1 தடவை, மீட்டிங். ஜஸ்ட் ஷட் அப். நோ மீன்ஸ் நோ அண்ட் யூ நோ இட்.